சென்னை எர்ணாவூரைச் சேர்ந்தவர் 50 வயது தங்கதுரை. மணலி துணை மின் நிலையத்தில் களப்பணி உதவியாளராக பணிபுரிகிறார். ஓட்டப்பந்தயம், நீச்சல், சைக்கிள் மற்றும் மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று பல பதக்கங்களை குவித்துள்ளார். நேஷனல் ட்ரைலத்தான் சாம்பியன்ஷிப் சார்பில் நடந்த 40 கிலோமீட்டர் சைக்கிளிங், 10 கிலோமீட்டர் ஓட்டம், 1.5 கிலோமீட்டர் நீச்சல் போட்டிகளில் 2ம் இடம் பிடித்தார். ஆல் இண்டியா எலக்ட்ரிசிட்டி ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு சார்பில் நடந்த போட்டிகளில் 10 கிலோமீட்டர் ஓட்டத்தில் 2ம் இடம், 5000 மீட்டர் ஓட்டத்தில் 3வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கடந்த டிசம்பரில் திருவள்ளூரில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் மாநில அளவில் தேர்வானார். மதுரையில் நடந்த மாநில அளவிலான போட்டியில் 2ம் இடம் பிடித்து தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் தங்கதுரை. 1985 நான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் மரத்தான், அதுக்கப்புறம் ட்ராக் ஈவெண்ட் 5000, 10000, 1500 அது மாதிரி. நான் ஏபிக்கு வர்றது முன்னவே நான் நிறைய மரத்தான் ரேஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் அடிச்சிருக்கேன், டிஸ்ட்ரிக் மீட் பண்ணியிருக்கேன், தாம்பரம் 20 கிலோமீட்டர் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய கிராஸ் கண்ட்ரி 15 கிலோமீட்டர் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் வந்து மின்சார வாரத்துக்கு 1599 அப்பாயின்மெண்ட்டு உள்ளே வந்து மின்சார வாரத்துக்கு 7 நேஷனல்ஸ் அட்டன் பண்ணி 2 கோல்டு மெடல், 4-5 வெள்ளி, வெண்கலம் மின்சார வாரத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன். அதே போல் மின்சார வாரத்துடைய செயலாளர்கிட்ட நான் இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்கேன். மின்சார வாரத்தை பெருமை சேர்த்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருக்கேன். நான் இந்தியா ஃபுல்லாக, ஆல் இண்டியா, டெல்லி, கல்கட்டா, மகாராஷ்டிரா, பாம்பே, அமராவதி, உத்தரப்பிரதேஷ், அப்புறம் இந்தியன் நேஷனல் ட்ரையத்லான் மீட், கொரியா, இன்னும் நல்லா பயிற்சி செஞ்சுருக்கேன். இன்னும் மேலே மேலே போவேன் நம்பிக்கை இருக்குது. விளையாட்டு பத்திரிக்கை யாருக்கு வயசு முக்கியம் இல்லை, மன தைரியம், மனபலம், நம்பிக்கை தான் முக்கியம். இப்போ இருக்கிற இளைஞர் வந்து அனாவசியமாக வந்து கெட்ட பழத்து போயிட்டு மாறிடுறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழ்நாடு பாதி எங்கே இருந்தது ஸ்போர்ட்ஸில், இப்போ பாதி கூட இல்லை, அழிஞ்சின்னு வருது. அதுக்கு அரசாங்கம் நல்லபடியாக அவர் வந்து இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி, இளைஞருக்கு சொல்கிறேன், இளைஞர்கள் நல்லபடியாக பயிற்சி செஞ்சாங்கன்னா அரசாங்க ஊழியர் மாறுவாங்க, வேலை கிடைக்கும். கடுமையாக வேலை உழைக்கணும், பயிற்சினா 2 நாள் ட்ரைனிங் பண்ணிட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு அதெல்லாம் இல்லை, கடுமையாக உழைச்சா தான் அரசாங்கம் வேலை கிடைக்கும். அது நம்பிக்கை வச்சு உழைக்கணும். நான் பயிற்சி செய்கிற நேரம் வந்து காலையில் வந்து நான் 2:30-3 மணிக்கு எழுந்துடுவேன். எழுந்து பைக்கில் நாணயம் பயணம், பைக்கில் போயிட்டு சென்ட் தாமஸ் பாயிண்ட் பரங்கிமலை போயிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி போயிதே காலையில் 2:30-3 மணிக்கு எழுந்துப்போம். சாயந்தரம் மெரினா பீச் ரோடு, நேரு ஸ்டேடியம், அங்கே போய் ட்ரைனிங் பண்ணுவோம். இன்னும் பண்ணியிருந்தா இருக்கோம். இன்னும் வரப்போகிற மீட்டு, நேஷனல்ஸ் மீட்டு, ஏஷியன் மீட்லாம் வர மாதிரி இருக்குது. அது நல்லா கலந்துக்குன்னு வெற்றி பெறுவேன், நிச்சயமாக வெற்றி பெறுவேன் நம்பிக்கை இருக்குது. உணவு பழக்கம் அப்படி எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவேன். முக்கியமாக எல்லோருமே நீர் ஆகாரம் சேர்த்துக்கணும். நீர் தான் இருக்கிறதுல ரொம்ப எனர்ஜி. வெஜிடபிள்ஸ், நீர் ஆகாரம், இந்த கறி, மட்டன், சிக்கன் அதெல்லாம் சும்மா வேஸ்ட். வெஜிடபிள்ஸ், நீர் ஆகாரம், ஃப்ரூட் நிறைய சேர்த்துங்க. அரசாங்கம் சொல்கிறாங்க சேஃப்டியாக இருக்குங்க, சேஃப்டியாக இருக்குங்க, அதாம நாமளும் சேஃப்டியாகணும், அதான் நல்லது. நீ நிறைய போட்டி கலந்துக்கிற போட்டி மெடல் கிடச்சதுன்னா 10,000, 5,000, 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், நேஷனல்ஸ் மீட்டு தான், ஆல் இண்டியா. இப்போ எனக்கு வயசு 50, நான் வந்து 18 வயசுலேருந்து ஓடினு இருக்கேன், இன்னும் ஓடினு தான் இருக்கேன், இன்னும் ஓடினு தான் இருப்பேன்.